என்னுடைய பெயர் கே சித்ரேசன். ஒரு முஸ்லீம் பிறந்து வாழ்நாள் முடிந்து மையத்திலே கொண்டு அடக்கம் செய்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலே ஒரு 5 கேள்விகள் ஆண்டவனால் கேட்கப்படுகிறது. அந்த கேள்விக்கு நல்ல ரீதியில் வாழ்ந்தவன் பதில் கூற முடியும், இல்லாதவர்கள் பதில் கூற முடியாது. அந்த சந்தர்ப்பத்தில் நன்மை செய்தவர்கள் சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுவதாகவும் தீமை செய்தவர்கள் நரகத்துக்கு அனுப்பப்படுவதாகவும் சொல்கிறீர்கள். பிறவியிலே பிறக்கும் போது ஒரு குழந்தை பிறந்த நாளை இறந்து விடுகிறது, 6 மாதத்தில் இறந்து விடுகிறது, 1 வருடத்தில் இறந்து விடுகிறது, 10 வயது நிரம்பிய குழந்தை இறந்து விடுகிறது. இந்த நீங்கள் கூறக்கூடிய முறைப்படி பார்க்கும் போது எல்லோரும் சமமாக படைக்கப்பட வேண்டும். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் சேர்ந்தவன் உண்டுமானா, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கோச்சிங், கோச்சிங் முடிந்ததுக்கு அப்புறமாக ஒரே மாதிரியான கேள்விகள், அதுல 50% மேல் மார்க் எடுத்தவன் ஜெயிச்சான், 50%க்கு கீழே எடுத்தவன் தோத்தான். அதே மாதிரிதான் இந்த மதத்தினுடைய வழி உதாரணத்துக்காக சொன்னது. இப்போ எல்லாரும் ஆண்டவன் சர்வ வல்லமை வந்த ஏக இறைவன், எல்லாரையும் ஒரே மாதிரியாக படைத்து அதுல நன்மை தீமைக்கு தக்கன கடைசியில லாஸ்ட்ல அவங்களை சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் அனுப்பலாம். அது இல்லாம ஒரு குழந்தை பிறந்து ஒரு வயதுல இறந்து போறது, அது ஏன் எப்படி படைக்க வேண்டும்? அந்த படைப்பினுடைய காரியம் என்ன? அந்த குழந்தை எல்லாரையும் போல வாழ்நாளில் சுகமாக வாழ்ந்து அனுபவித்து மடிந்து கடைசி அந்த 5 கல்விக்கு பதில் சொல்லாம போதுமே, ஏன் ஆண்டவன் அதை செய்யவில்லை? கடைசியாக இந்த மையத்திலே அடக்கம் செய்த பிறகும் உலகம் ஒரு நாள் அழியும், ஒரு புல் பூண்டு கூட இல்லாத நிலையிலே உலகம் அழியும். அந்த சூழ்நிலையில் தான் இவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள், பின்னர் இவர்கள் சொர்க்கலோகத்துக்கோ நரகலோகத்துக்கோ அனுப்பப்படுவார்கள். நம்மளை கொண்டு அடக்கம் பண்ணி 6 மாசத்திலே உள்ள ஒண்ணுமே இருக்காதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சயின்டிபிக்கா இல்ல, நம்ம அடக்கம் பண்ணியாச்சுன்னா 6 மாசம் ஒண்ணும் இல்லை. எந்தோ ஒரு நாள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு இவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று சொல்கிறீர்கள். மூடநம்பிக்கையை பற்றி பேசினீர்கள். மூடநம்பிக்கையை பற்றி பேசும்போது இப்போ புனித யாத்திரைக்காக மெக்கா செல்கிறீர்கள், காபா, ஹோம் ஆஃப் காட், ஹோம் ஆஃப் காட் என்று சொல்கிறீர்கள் என்றால் அங்கு கடவுள் வசித்தாரா? அப்ப என்னுடைய நெருங்கிய நண்பரை சந்தித்து காபா என்று சொல்லப்படுகிற இந்த ஹோம் ஆஃப் காட் இதில் அகத்து என்ன இருக்கிறது என்று கேட்கப்பட்ட போது அவர் கூறிய பதில், ஒரு நீரூற்று, ஒரு கல். இதை 7 முறை சுற்றி வருகிறீர்கள். நீங்கள் புனித யாத்திரைக்கு செல்லும் போது ஏதோ 2 பாறைகளுக்கு இடையே 7 முறை ஓடுகிறீர்கள். மினா என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கிலே ஒரு கல்லெடுத்து சைத்தானை எறிவதாக எரிஞ்சு நீங்கள் கல்லெடுத்து எறிகிறீர்கள். கல்லின் மீது சைத்தான் ஐயோ அம்மா என்று கத்தவில்லை, அப்ப அங்க சைத்தான் இல்லை என்று உங்களுக்கு தெரியும். அப்ப மூட நம்பிக்கையை பத்தி நீங்கள் சொல்கிறீர்கள், இதை பற்றி என்ன கருத்து கூறுகிறீர்கள்? கடவுளை உருவம் உள்ளவராக பேசி கடந்த கொஸ்டின் சகோதரர் கேட்டபோது அந்த உருவத்தை பற்றி கூறுகிறீர்கள், அதற்கான விளக்கம் நான் கூற விரும்புகிறேன். இந்து மதத்திலே கடவுளுக்கு உருவம் இல்லை என்று முதல் முதலில் சொல்லப்பட்டது சைவ சமயம் தான். ஆனால் எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவுபடுத்த பாமர மக்களுக்கு சில கதைகள் தேவைப்படுகிறது. தெளிவாக பாடங்களை பயிற்றுவிக்கும் போது கூட சில கதைகளை சொல்லி பயிற்றுவித்தால் நன்றாக பிள்ளைகள் படிக்கும். நானும் ஒரு ஆசிரியன் என்பதால் கூறுகிறேன். அதே போல சில கதைகள் கொண்டு வர வேண்டி வந்தது. சர்வ வல்லமை உடையவன் ஆண்டவன் ஆனால், ஆண்டவன் ஒரு சர்வ வல்லமை உள்ளவன் ஆனால் நான் ஒரு கல்லை பூஜித்தால் அதிலே அவருடைய சக்தி வெளிப்பட வேண்டும். அதனாலதான் தூணிலிருந்து இருப்பான் துணிமையில் இருப்பான் சொல்லி நாங்கள் ஒரு உருவங்களை கொடுத்துருக்கிறோம். குழந்தைகளுக்கு நல்ல டிரெஸ் போட்டு பார்க்கணும்னு பேரண்ட்ஸ் ஆசைப்படுவாங்க, பெற்றோர்களும் நல்ல டிரெஸ் போட்டு. அதே போல கடவுளை நாங்கள் ஆராதிக்கிறோம், அதுக்கு நல்ல டிரெஸ் போட்டு நகைகளும் போட்டு உருவத்தை நல்ல உருவமா பார்க்க விரும்புறதுனால செய்யறோம். கடவுளுக்கு உருவம் இல்லை. ஆனா இது மாதிரி நாங்க செய்யறதுல நபிகள் நாயகம் பராக் என்ற குதிரையின் மீது ஏறி ஜெருசலேம் பள்ளியில் இருந்து 7 வானங்களையும் கடந்து மேலே சென்று அங்கே நீர்நிலையிலே அர்ஷ் என்று சொல்லப்படுகின்ற சிம்மாசனத்தின் மீது ஆண்டவன் அமர்ந்திருப்பதாக கூறுகிறார். உருவம் இல்லாத ஆண்டவன் எப்படி சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்க முடியும்? ஆண்டவனுக்கு உருவம் இல்லையே. 7 நீர்நிலைகளுக்கு மேல், 7 வானங்களுக்கு மேல், 7 லேயர்ஸுக்கு மேலே அங்க நீர்நிலை இருந்ததாக சயின்டிபிக்காக சொல்லப்படவில்லை. மேலும் அங்கே ஆசனத்திலே
அல்லாஹ் அமர்ந்திருப்பதாக கூறுகிறார்கள். அதற்கான விளக்கமும் தேவை. அவர் அவருடைய கேள்வி வந்து ஒண்ணுதான், அதை ஒன்னிச்சு போறாருல்ல, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டா, மூட நம்பிக்கை இல்லாத மார்க்கம்னு சொல்றீங்க, இவ்வளவு இருக்குதேன்னு சொல்லி சில பட்டியல் போட்டிருக்காரு. அதனால ஒரு கேள்வியை வச்சுக்கிறோம். அவர் கேட்டது என்ன செய்வோம், ஒரு கேள்வியாக ஒரு கேள்வி தானே கேட்கிறாரு, அவரை விளங்கி தான் கேட்டிருக்கிறாரு. அவர் ஃபர்ஸ்ட் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, இப்போ உலகத்தில் இறைவன் மனிதனை படைச்சாங்கிறீங்க, அப்போ இறைவன்கிறவன் வந்து ஒரு நேர்மையானவனாக இருக்க வேண்டும், கடவுளுங்கிறவன் எல்லாரையும் ஒரே மாதிரி அவர் படைக்கவில்லை, பாரபட்சமாக படைக்கிறாரு. ஒரு யூனிவர்சிட்டியில் பரிச்சை வச்சாங்கன்னா அதில் படிக்கிற அத்தனை மாணவர்களுக்கும் ஒரே மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஆளுக்கு சின்ன வயசில் எடுத்துகிட்டு போயிடுறாரு, ஒரு ஆள் பெரிய வயசு வரைக்கும் வாழ வைக்கிறாரு, இப்படி நிறைய ஏற்றதாழ்வுகள்லாம் படைக்கிறாரு. இதை வந்து நீங்கள் நம்புறீங்களே, இது ஒரு மூட நம்பிக்கை, ஒரு கேள்வி அவர் சொல்லாட்டம்னு ஆக்கிக்கிற அப்படி, அது ஒரு மூட நம்பிக்கையாக தானே இருக்குது அப்படிங்கிறது அவருடைய ஒரு வாதம். ஒரு முதல்ல வழங்கி கொள்ள வேண்டும், இந்த உலக கடவுள் வந்து ரொம்ப அறிவாளி, மனுஷனை விட அறிவாளி நம்பணும் கடவுளை, நம்மளோட கூமிட்டையாக நினைக்கக்கூடாது. இப்போ கடவுள் வந்து அறிவாளியாக இருக்கிற காரணத்தினால தான் எல்லாருக்கும் குறைகளோடு படைச்சிருக்கிறார். எல்லாரையும் சமமாக படைச்சிருந்தான்னு வைங்க, சார் சொல்கிற மாதிரி உலகம் நல்லா இருக்காது, அடுத்த வினாடி எல்லாம் செத்து போயிடுவோம். பாரபட்சமாக இருக்க ஒருவனுடைய குறையை வைத்து இன்னொருவன் வாழ்கிற காரணத்தினால்தான் உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது. நம்மள யாருக்குமே நோய் வரவே இல்லை, எல்லாத்தையுமே 10-10 ஏக்கர் நிலம் இருக்கிறது, எல்லாத்தையுமே கையில் 10-10 கோடி ரூபா இருக்கிறது. உங்க வீட்டு வயலுக்கு நான் உழுவு வரமாட்டேன், என்கிட்டயும் 10 கோடி போடா, என் வீட்டு வயலில் நான் உழுதுக்கிறேன்னு சொல்லுவேன். அப்ப என் வீட்டு சட்டையை நான் தான் நெசவு பண்ணிக்கிறேன்னு, எனக்கு சட்டை வேணும்னு வைங்க, ஒரு டெய்லர் கடை வச்சிருக்க மாட்டேன், ஏன், என்கிட்ட இருக்கிற அவன் இருக்குல்ல, என்கிட்ட இருக்கிற அதே 10 கோடி அவன் இருக்கிறது, என்கிட்ட இருக்கக்கூடிய அதே நிலம் அவன் இருக்கிறது. அப்ப அவன் போய் இந்த சட்டையை தச்சுதான்னா போட வேலையை பார்த்துட்டு என்கிட்ட இனி தச்சுதான் கேட்பான். அப்ப நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு ஒரு சட்டை வேணும்னா நான் தான் பருத்தி கொட்டையை போடணும், நான் தான் அதை முளைக்க வைக்கணும், நான் தான் பஞ்சை எடுக்கணும், நான் தான் நூல் நூக்கணும், நான் தான் நூலை துணியாக்கணும், நான் தான் வெட்டணும், நான் தான் தைக்கணும், கடைசியில் அதுலேயே லைஃப் முடிஞ்ச போய் செத்து போயிடுவேன். அப்ப இந்த உலகத்தில் வந்து இயங்கணும்னு சொன்னா பலவிதமான குறைகள், ஒரே மாதிரி குறையாக இருந்தால் உலகம் இயங்காது. என்கிட்ட 10 குறை இருக்கணும், உங்கள்கிட்ட 10 குறை இருக்கணும், வேற குறை இவர்கிட்ட 10 வேற குறை இருக்கணும், அவற்றப்பட்டு குறை இருக்கணும். இந்த குறைகளை சரி பண்ணுவதற்காக நான் உங்களை சார்ந்து, நீங்க என்னைய சார்ந்து, ரெண்டு பேரும் மூணாவது ஆளை சார்ந்து, மூணு பேரும் சேர்ந்து நாலாவது ஆளை சார்ந்து, இப்படி இந்த உலகம் இயங்குவதற்காகத்தான் கடவுள் என்ன பண்ணிருக்காரு, ஒருத்தனுக்கு புள்ள இல்லைங்கிற குறை, ஒருத்தனுக்கு பொண்டாட்டி இல்லைங்கிற குறை, ஒருத்தனுக்கு பொண்டாட்டியை கொடுத்து நல்ல பொண்டாட்டி இல்லைங்கிற குறை, சிலருக்கு புருஷன் இல்லைங்கிற குறை, நல்ல புருஷன் இல்லைங்கிற குறை, கண்ணு இல்லைங்கிற குறை, கை இல்லைங்கிற குறை, காசு இல்லைங்கிற குறை, ஏதாச்சும் ஒரு குறை, யாருக்காச்சும் தூக்கம் இல்லைங்கிற குறை, திங்க முடியலங்கிற குறை, பார்த்து பார்த்து ஏங்கிட்டு இருப்பான், வகவையா செஞ்சு வச்சுக்கிட்டு, அப்படியான ஒரு குறை. நிறைய எல்லாம் பங்களா இருக்கிற நினைப்போம், செவர்லெட் கார்ல போறான்னு நினைக்குவோம், வீட்டில் போனா கோதுமை களி சாப்பிடுவான், அவன் எவ்வளவு வேதனை படுவான்னு பாருங்க, அது எவ்வளவு பெரிய கவலை. அப்படி எல்லாருக்கும் அந்த குறைகள் இருக்கிறதுனாலதான் இவனை சார்ந்தாவன், அவனை சார்ந்தாவன், அவனை சார்ந்தாவன், அவனை சார்ந்தாவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்ன செய்யுது, கடவுள் படைத்து வைத்திருக்கிறாரு. சமமா படிக்கிற அந்த யூனிவர்சிட்டி உதாரணம் காட்டினாரு, அண்ணாமலை யூனிவர்சிட்டியில கேள்வி சமமா கேட்கிறான், அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு போனவனுக்கு தான் சமமா கட்டான தவிர 600 கோடி மக்களுக்கு அந்த கொஸ்டினை கேட்பான் அவன், 600 கோடி மக்களுக்கு அந்த கேள்வி கேட்க முடியாது. யார்கிட்ட கேட்க முடியும், அதுக்குன்னு தன்னை ஒதுக்கி கொண்டு போறவனுக்கு தான் அந்த கொஸ்டின். அப்ப எல்லாருக்கும் ஒரே கேள்வி கேட்க முடியாது. அப்ப எம்பிஏக்கு ஒரு கேள்வி, எம்இக்கு ஒரு கேள்வி, எம்காமுக்கு ஒரு கேள்வின்னு அமைக்கிறான், அவனே பிரிச்சு தான் வச்சுக்கிறான். எல்லாருமே அவர் சொல்லும் அண்ணாமலை யூனிவர்சிட்டி பரீட்சையில் எல்லாரும் எழுதி அதே பரீட்சையில் எல்லாரும் தேறிட்டா இவன் வேலைக்கு வச்சுக்கிறது, இவன் வேலைக்கு சேர்றதுங்கிறான். அப்போ கொஞ்சம் பேர் படிச்சு, கொஞ்சம் பேர் படிக்காம, கொஞ்சம் பேர் இதை படிச்சு, கொஞ்சம் பேர் அதை படிச்சு, கொஞ்சம் பேர் இதை படிச்சு, அப்பதானே உலகம் இயங்கு. இப்ப கடவுள் என்ன பண்றாருன்னு கேட்டா, இந்த உலகம் ரன் ஆவதற்காக வேண்டி ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விதமான குறைகளை கொடுத்திருக்கிறாருங்கிறதுனால கடவுள் செட்டப்ல நம்ம வந்து குறை காணக்கூடாது. அடுத்து என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, உங்களுடைய அடுத்த மூட நம்பிக்கை, ஒரு மனிதனை கொண்டு போய் புதைக்கிறீங்க, 6 மாசம் கழிச்சு பார்த்தா ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது, அவன் மறுபடியும் எழுப்பு வாங்குறீங்க, சயின்டிபிக்கா சோதனை பண்ணி பார்த்தா கூட என்ன இல்ல, அந்த அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்குள்ள ஒண்ணுமே இருக்காது, மண்ணு தான் இருக்கும், மக்கி எலும்போட எலும்பு, மண்ணோட மண்ணா போயிருச்சு எலும்புகள் எல்லாம், அதை போய் திரும்ப கடவுள் எழுப்புவாருங்கிறீங்களே, இது மூட நம்பிக்கை இல்லையாங்கிறது அவருடைய அடுத்த ஒரு கேள்வி. சில விஷயங்கள் வந்துங்க, இப்ப ஒரு பவுடர் மாதிரி கொண்டாந்து உங்கள்ட்ட தருவான், இது என்னன்னு பவுடர்ம்பீங்க, இதுல ஏதாச்சும் உயிர் இருக்கான்னு கேட்பான், உயிர் இல்லைன்னு, ஆனால் உயிர் இருக்கிறது, அது பார்த்துருக்கீங்களா நீங்க, இந்த உரை விந்துன்னு வச்சுக்கிறானே, ஆடு மாடுகள்ல இருந்து
நல்ல ஜெர்சி இன காளைகள் இருக்கு பாருங்க, அந்த காளைகளை வைத்து இனவிருத்தி செய்வதற்காக அதுல இருந்து விந்து துளி எடுக்கிறான், எடுத்து அதை உரை விந்தாக ஆக்கி பவுடர் மாதிரி ஆக்கி போடுறான். அந்த பவுடருக்குள்ள 100,000 to 30,000 காலமாடுக்குள்ள இருக்குது, பவுடரை தான் இருக்குது, பார்த்தா என்ன இல்ல ஒண்ணுமே தெரியல. அப்ப இத வந்து இன்னைக்கு அதுக்குள்ள இருக்குதுங்கிறது ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி அதுக்குள்ள சோதனை பண்ணும் போது தெரிய வருதுல, சாதாரண கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. இப்ப நம்மளே வந்து பார்வையில பார்க்கும்போது உயிர் இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஒரு பவுடருக்குள்ள 30,000,000 காலமாட்டை உருவாக்குவதற்குரிய ஜீன்கள் உள்ள வச்சிருக்கிறான்னு சொன்னால் அப்ப நம்ம என்ன விளங்குறோம்? இதுல நமக்கு இல்லாத எத்தனை விஷயங்களை மண்ணுக்குள் கடவுள் கோச்சி வச்சிருக்கோம். உனக்கு முடியும் போது, சாதாரண ஒரு மனுஷனுக்கு இது சாத்தியமாகும் பொழுது, பவுடருக்குள்ள இவ்வளவு 30,000,000 உயிரை வைக்கிறேன்னு சொல்லும் பொழுது, படைச்ச இறைவனுக்கு வந்து மனுஷன் அழிஞ்சு போனாலும் அவனிடமிருந்து எதையாவது ஒரு பொருளை தக்க வைத்து அது நமக்கு தெரியாம இருந்து அதை கொண்டு அவனுக்கு உற்பத்தி செய்ய முடியாதா? டினோசாருங்கிற ஒரு உயிரினத்தை நாங்கள் உருவாக்கிடுவோம், ஒரே ஒரு ஜீன் கிடைச்சா போதுங்கிறான் மனுஷன் சொல்றான். ஒரே ஒரு ஜீன், ஒரே ஒரு மரபணு கிடைச்சதுன்னு சொன்னா என்றைக்கோ செத்து போன அழிஞ்சு போய்விட்ட உயிரினங்களை கூட நாங்க உண்டாக்கிறோம் இவன் சொல்ல முடிகிறது. கற்பனையா கூட ஒரு படம் கூட எடுத்தாங்க அந்த அந்த இதை வச்சு உற்பத்தி ஆகுற மாதிரி, அது கற்பனை இல்லை, கிடைச்சா இன்னைக்கு முடியும். அது கிடைத்து விடுமையான ஜீன் கிடைத்து விடுமையானால் கண்டிப்பாக என்ன செய்ய முடியும்? ஒரு உயிரினத்தை உண்டாக்க முடியும். அப்படி ஒரு விஷயத்தை பார்க்கணும் ஒண்ணு. இரண்டாவது வந்து கடவுளை நம்புறீங்கல்ல, கடவுளை நீங்க எப்படி நம்பணும்னு நாங்க சொல்றோம். எல்லாத்துக்கும் இயன்றவன் தான் கடவுள். ஒரு மூலத்தை வச்சுதான் படைக்குமான்னு சொன்னா அவன் கடவுள் கிடையாது, மூலமே இல்லைன்னு வச்சுக்கிறோம். மண்ணாவே போயிட்டீங்க, மக்கியே போயிட்டீங்க, ஒண்ணும் இல்லாம போயிட்டீங்க. ஏற்கனவே எப்படித்தானே இருந்திய? இப்ப நான் எங்க இருந்தேன்? ஒரு 60 வருஷத்துக்கு நான் எங்க இருந்தேன்? நீங்க எங்க இருந்தீங்க? 100 வருஷத்துக்கு நீங்க எங்க இருந்தீங்க? எங்கேயும் இருக்கல, எதுவாகவும் இருக்கல. 100 வருஷத்துக்கு முதல் நம்ம யாரும் எங்கேயும் இருக்கவில்லை, எந்த ஒரு பொருளாவும் இருக்கவில்லை. ஆனால் நம்மளை உண்டாக்குன அந்த கடவுளுக்கு வந்து திரும்ப உண்டாக்க முடியாதா? அப்ப முதல் தடவை உண்டாக்குறது தான் எப்போதுமே கஷ்டமே தவிர, படைச்ச ஒன்றை இரண்டாவது தடவை படைப்பது கஷ்டம் இல்ல. இதை ஃபர்ஸ்ட் படைக்க கஷ்டமா இருக்கும், திருப்பி படைக்கவும் ஈஸியா செஞ்சுட்டு போயிருவான். முதல் தர படைக்கும்போது எத்தனை தர உடைச்சுக்கிட்டு செஞ்சிருப்பானு தெரியல. இப்ப மிஷின்ல ஊத்தி மோல்டு பண்ணி தயார் பண்ணிட்டு இருக்கான். அப்ப மனுஷனுக்கு அப்படி முடியும் பொழுது கடவுளை பற்றி நம்ம ஒண்ணு நம்பனு, எல்லாம் முடிஞ்சவன் தான் கடவுள், நம்மளையே இல்லாம இருந்தா படைச்சான், எதுவுமே இருக்கவில்லை, அவன் மட்டும்தான் இருந்தான், எதுவுமே இல்லாம இருந்து ஆகுன்னு சொல்லி ஆக்கக்கூடிய பவர் உள்ளவன் கடவுள்னு நம்ம நம்பணும்னு சொன்னா, இது வந்து மூல கடவுள் நம்பிக்கை அது சரியாங்கிற ஆய்வுக்கு போவோமே தவிர, அதை நம்பி விட்டால் இது மூட நம்பிக்கை கிடையாது. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? எனக்கு எது முடியுமோ அதான் கடவுளுக்கு முடியணும்னு கடவுள் வீக்கா போயிடுறாரு. இப்ப உண்மை இல்லை, எப்படி உண்டாக்குவாரு? அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்மளுக்கு உள்ள அளவு தான் கடவுளுக்கும் சக்தி இருக்குது, நம்முடைய அடி மனசுல அப்படி இருக்குது. நமக்கு மேல கடவுளுக்கு சக்தி இருக்குன்னு நம்பிக்கை இருந்தால் இந்த க்வெஸ்சன் வராது. இது ஒண்ணாச்சு. அடுத்தவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, காபா ஆலயம்னு ஒரு ஆலயத்தை வச்சிருக்கிறீங்க, அதுல என்ன இருக்குது? அதுலதான் இறைவன் இருக்கிறான்னு சொல்றீங்க, அதுலதான் இறைவன் இருக்கிறாரா அப்படின்னு கேக்குறாங்க. அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, கொஞ்சம் தண்ணீரும் ஒரு கல்லு தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஒரு நண்பர் சொன்னதா சொல்றாரு. முதல் காபா ஆலயம் என்னன்னு விளங்கிடணும். காபா ஆலயத்துக்குள்ள இறைவன் இருக்கிறான் என்று இஸ்லாம் சொல்லவே இல்லை. நாங்கள் இஸ்லாத்துல எந்த ஒரு இடத்துலயும் அது உள்ள இறைவன் இருக்கிறான்னு சொல்லப்படவே இல்லை. இறைவனுடைய ஆலயம் என்று சொல்வது அதுல இருக்கிறான் என்ற அர்த்தத்தில் இல்லை. இப்ப இருக்கிற கோட்டார்ல உள்ள பள்ளிவாசல் கூட இறைவனுடைய ஆலயம் தான், அதையும் பைத்துல்லா மஸ்ஜிதுல்லா அல்லாஹ்வுடைய மஸ்ஜித் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அப்ப இறைவனுடைய ஆலயம் என்பதற்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, இறைவன் இருக்கிற ஆலயம் அர்த்தம் கிடையாது, இறைவனை வழிபடுவதற்குரிய ஆலயம் அர்த்தம். நம்ம எந்த அர்த்தத்தில் அதை சொல்லுகிறோம் என்றால், அது உள்ளதான் இறைவன் இருக்கிறான் என்ற அர்த்தத்தில் சொல்லப்படவில்லை. அப்படியானால் அதுக்கு மட்டும் கூடுதல் மதிப்பு ஏன்? எல்லா மஸ்ஜிதும் மாஸ்க்கு மாதிரி அதை ஒரு மாஸ்க் ஆக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டா, அது ஒரு வரலாற்று ரீதியான ஒரு காரணத்தை எங்களுக்கு இஸ்லாம் சொல்கிறது. உலகத்திலேயே ஒரே ஒரு இறைவனை வணங்குவதற்காக படைக்கப்பட்ட முதல் ஆலயம் காபா ஆலயம். அதாவது ஆதம் என்ற முதல் மனிதர் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட உடனே கடவுளை வணங்குவதற்காக அவர் ஒரு ஆலயத்தை எழுப்புகிறார். அந்த ஆலயம் இதுதான், உள்ள போய் தான் தொழுதுகிட்டு இருந்தாங்க. நீங்க காபான ஒரு சின்ன நினைச்சிட்டு இருக்காங்க, அது உள்ள ஒரு 200 பேர் தொழுகலாம், அவ்வளவு பெருசு. உங்களுக்கு படத்துல பார்க்கும்போது சின்னதா தெரிகிறது, அது ஒரு பெரிய மாஸ்க். அது அந்த மாஸ்குள்ள போய் நெஞ்சிருந்தாங்க, முன்னாடி தொழுது கொண்டிருந்தார்கள். முதல் மனிதர் தொழுவதற்காக கட்டப்பட்ட ஆலயம் தான் இது காபாங்கிற ஆலயம். முதலில் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் என்ற காரணத்திற்காகத்தான் அதை போய் பார்க்க சொல்லி இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கே தவிர, அதுலதான் கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக இல்ல. அது உள்ளதான் கடவுள் இருக்கிறார்னு ஒரு முஸ்லீம் நினைத்தால் அவன் இஸ்லாத்துக்கு வெளியே போயிருவான், அங்க இல்லைன்னு நாங்க சொல்றோம். கடவுள் வந்து அது அந்த பள்ளிக்குள்ள கிடையாது,
எல்லா பள்ளிவாசலுக்குள்ளேயும் எப்படி கடவுள் இல்லையோ அதே மாதிரி அந்த பள்ளிக்குள்ளேயும் இல்லை. வேற எதுக்கு நாங்கள் அதை செய்யறோம்னு கேட்டா, ஒரே ஒரு கடவுளை வணங்குவதற்காக கட்டப்பட்ட முதல் ஆலயம். அது உள்ளதே போய் தொழுவலாம், 20 லட்சம் பேருக்கு கொள்ளாது, 20 லட்சம் பேர் உள்ள போக முடியாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணிருக்குது, வெளியே நின்று சுத்தி நின்று தொழுகிறார்கள். இதுதான் அதனுடைய தாத்பரியமே தவிர அதுல கடவுள் இருக்கிறாங்கிறது கிடையாது. இந்த சம்சம் தண்ணீர் எல்லாம் ஒரு நீர் இருக்க சொல்லி காட்டினாரு, அங்க ஒரு கிணறு இருக்கிறது அதுக்கு தான் நாங்க போறோம் யாராவது சொல்லி இருக்கிறாங்க. கிணறு இருக்கிறது உண்மைதான், அதுக்காக நம்ம போகல. கிணறு இருப்பது உண்மை, அது ஒரு அதிசய கிணறு என்று கூட சொல்லலாம். அது அது ஒரு உண்மையான மார்க்கம் என்பதை நிரூபிப்பதற்காக உலகத்தில் இறைவன் விட்டு வைத்திருக்கிற இஸ்லாம் சரியான மார்க்கம் என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி விட்டு வைத்திருக்கிற ஒரு தடயம் என்று கூட அந்த கிணற்றை சொல்லலாம். அது இருக்க எப்படி அது அதிசயம், அந்த இருக்கிற பகுதி பாலைவனம் எல்லாருக்கும் தெரியும், அரபு நாடு சவுதி அரேபியா என்பது மக்கா இருக்கிற ஊர் இருக்கு பாருங்க, அது முழுக்க முழுக்க பாலைவனம், எந்த ஒரு புல் பூண்டுகள் கூட முளைக்காது, நிலத்தடி நீர் கூட அங்க இருக்காத ஒரு பிரதேசம் தான் இது அந்த மக்காங்கிற பகுதி, எந்த தண்ணீர் வசதியும் இல்லை. அந்த இடத்துல ஒரு கிணறு, ஒரே ஒரு ஊற்று இருக்கிறது. அந்த ஊற்று எப்படிப்பட்ட ஊற்று என்றால், 20 லட்சம் பேர் 2 மாதங்கள் ஹஜ்ஜி மாதத்திலையும் ரம்ஜான் மாதத்திலையும் 20 லட்சம் பேர் அங்கே குழும்புகிறார்கள். மற்ற 10 மாதத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் தினசரி 5 லட்சம் பேர் அங்கே குழும்புகிறார்கள். டெய்லி தினசரி 5 லட்சம் மக்கள் அந்த ஆலயத்தில் என்ன செய்யறாங்க, தினசரி 5 லட்சம் பேரும், இந்த 2 மாதங்களில் மாத்திரம் தினசரி 20 லட்சம் பேரும், அவங்க 60 நாளைக்கு 20 லட்சம் பேர் கணக்கு போட்டுக்கிறாங்க, மீதி உள்ள நாளைக்கு எல்லாம் 300 நாளைக்கு எவ்வளவு, 5 லட்சம் பேர், 300 × 5 லட்சம் பெருக்கி பாத்துக்கிறங்க, அப்புறம் 60 × 20 லட்சம் பெருக்கி பாத்துக்கிறங்க, எங்கேயோ போயிடும், கால்குலேட்டர் கம்ப்யூட்டர் அடங்காது, அவ்வளவு நம்பர் உள்ள மக்கள் வந்து அங்க குழுமுறாங்க பாருங்க. அவ்வளவு பேருக்கும் குடிப்பதற்கு உரிய தண்ணீர் அதுதான், அவர்கள் கைகால் முகத்தை கழுவி தூய்மைப்படுத்துவதற்கு உரிய தண்ணீரும் அதுதான், அவ்வளவு பேருக்கும் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ஓடிக்கிட்டே இருக்கிறது மோட்டரு, வேற எங்க இருந்து தண்ணியை கொண்டாந்து இறக்குறதே இல்லை. எந்த ஒரு புனிதத்தலம் எங்க வேணும் பார்த்தாலும் சரி தண்ணீரை வந்து குளத்தை விட்டு நிறைக்குவாங்க, ஒரு தெப்ப நடத்துவதற்கு விழா நடத்துவதற்கு தண்ணி இல்லாம போய் லாரிலாம் கொண்டாந்து நிறைக்குவாங்க, தண்ணீர் ஓடக்கூடிய நிலத்தடி நீர் உள்ள ஒரு பகுதியில், எந்த ஒரு நிலத்தடி நீரும் இல்லாத பாலைவனத்தில் 20 லட்சம் பேருக்கு டெய்லி சப்ளை பண்ணப்படுகிறது ஒரே ஒரு கிணறு தான், ஊற்றாக இருந்ததை விசாலப்படுத்தி கிணறாக ஆக்கி இருக்கிறார்கள். அதை தவிர வேற எங்கேயாவது தோண்டா பெட்ரோல் தான் வருது, அதுக்கு மேல கொஞ்சம் கீழே போய் ஏதாவது தோண்ட போனான்னு சொன்னா அது என்னதான் வருது, அங்க அங்க கீழே போனாலும் தண்ணீருக்கு வழி இல்ல, பெட்ரோல் தான் கிடைக்கும், அதனால பணக்கார நாடாக இருக்கிறது, அங்க மட்டும் தண்ணி கிடைக்குது. பாலைவனத்தில் மேலையும் தண்ணி கிடையாது கீழையும் தண்ணி கிடையாது, அந்த ஒரு இடத்துல மாத்திரம் தண்ணி இருந்து டெய்லி அடிச்சு அது மாத்திரம் பத்தாதுன்னு எடுத்துக்கிட்டு வர்றாங்க. குடிச்சிட்டு வந்தாலும் பரவாயில்லைங்க, ஹஜ்ஜிக்கு போயிட்டு வரக்கூடியவர்கள் டின்டின்னா என்ன செய்யறான், ஆளுக்கு 50 லிட்டர் ஆளுக்கு 200 லிட்டர் கொண்டு வர்றான், எல்லாத்துக்கும் நாங்க கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு இவ்வளவு பேரும் எடுத்து கொண்டு போனாலும் அது வற்றவே இல்லையே, தண்ணி இல்லைங்கிற பேச்சு வரல. எவ்வளவு நாளா, 10 வருஷமாவா 20 வருஷமாவா, 5000 ஆண்டுகளாக நபிகள் நாயகத்துக்கு முந்தியில இருந்த நபிகள் நாயகம் காலத்திலிருந்து வச்சுக்கிட்டா கூட 14 நூற்றாண்டுகளாக 1400 வருஷங்களாக அதுக்கு வரலாறு இருக்கிறது, அதனுடைய தண்ணீர் குறையவில்லை. இவ்வளவு சப்ளை பண்ணியும் இவ்வளவு யூஸ் பண்ணி குளிக்க கொள்ள எல்லாத்துக்கும் அந்த தண்ணி தான், அவ்வளவு பண்ணி அது அது ஒரு அது மாத்திரம் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, ஹஜ்ஜிக்கு போயிட்டு வரக்கூடியவர்கள் டின்டின்னா என்ன செய்யறான், ஆளுக்கு 50 லிட்டர் ஆளுக்கு 200 லிட்டர் கொண்டு வர்றான், எல்லாத்துக்கும் நாங்க கொடுக்க போறோம் சொல்லிட்டு இவ்வளவு பேரும் எடுத்து கொண்டு போனாலும் அது வற்றவே இல்லையே, தண்ணி இல்லைங்கிற பேச்சு வரல. எவ்வளவு நாளா, 10 வருஷமாவா 20 வருஷமாவா, 5000 ஆண்டுகளாக நபிகள் நாயகத்துக்கு முந்தியில இருந்த நபிகள் நாயகம் காலத்திலிருந்து வச்சுக்கிட்டா கூட 14 நூற்றாண்டுகளாக 1400 வருஷங்களாக அதுக்கு வரலாறு இருக்கிறது, அதனுடைய தண்ணீர் குறையவில்லை. இவ்வளவு சப்ளை பண்ணியும் இவ்வளவு யூஸ் பண்ணி குளிக்க கொள்ள எல்லாத்துக்கும் அந்த தண்ணி தான், அவ்வளவு பண்ணி அது அது ஒரு அது மாத்திரம் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இதெல்லாம் கடவுள் விட்டு வச்சுக்கிற தடயங்கள், ஒரு விஷயத்தை உண்மைப்படுத்துவதற்காக வேண்டி இறைவன் விட்டு தந்திருக்கிற தடயங்கள். இந்த ஹஜ்ஜிக்கு போறாங்கல்ல அவங்க அந்த தண்ணியை கொண்டு வருவாங்க, கொண்டு வந்து தாங்கள் மரணிக்கும் பொழுது அந்த தண்ணியை ஊத்தி தங்களை குளிப்பாட்ட வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்கிடுவாங்க. அப்படி இஸ்லாத்துல சொல்லப்படல, இவங்க தவறான நம்பிக்கை அப்படி செய்யறாங்க. இந்த ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்தவர்கள் தங்களுடைய பாடியை குளிப்பாட்டுவதற்கு என்ன செய்யணும், அந்த தண்ணியை வச்சுக்கிறணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் இதெல்லாம் ஒன்று எடுத்து வச்சுக்கிடுவாங்க.
அவங்க இறந்து போன பிறகு ஒரு ரெண்டாவில் தண்ணியை வச்சு இந்த ஒரு பாட்டிலையும் ஊற்றி கலந்து அவர் என்ன செய்வாங்க, பாடிய ஹஜ்ஜிக்கு போனவருடைய உடலை குளிப்பாட்டுவாங்க. வழக்கத்தில் மார்க்கத்தில் அப்படி இல்லை. இப்படி ஒருத்தர் 25-30 வயசில் ஹஜ்ஜிக்கு போயிட்டு வர்றாரா, 65 வயசில் சாகுறாரா, 35 வருஷம் 30 வருஷம் இந்த பாட்டில் தண்ணியை வைக்கிறாங்க, ஒரு கிருமி கிடையாது, ஒரு புழுப்பூச்சி கிடையாது. இன்றைக்கும் நடைமுறையில் நீங்க வாங்கி கொண்டு போய் வச்சு பார்த்தாலும் சரி, இன்றைக்கு நீங்க நிதர்சனமா என்ன செய்யலாம், அதை கண்டுபிடிக்கலாம். அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலையில எந்த ஒரு மெடிசன் இல்ல, எந்த ஒரு ரசாயனமும் கலக்கிறது இல்ல, இயற்கையா வரக்கூடிய ஒரு தண்ணீர், அதை மூடி பாட்டில வச்ச முடியும் சொன்னா வருடத்துல என்னிடத்திலேயே ஒரு 8 வருடமாக ஒரு கேன்ல வச்சிருக்கிறேன், 20 லிட்டர் தண்ணீர் இன்னும் அப்படி இருந்து கொண்டிருக்கிறது. எதுக்கு சொல்றேன் கேட்டா, அது வந்து இந்த அதுக்காக நாங்கள் ஹஜ்ஜிக்கு போகலானா, முதல் ஆலயம் என்பதற்காகத்தான் போகிறோம். அதை முதல்ல கட்டினவர் ஆபிரகாம், இப்ராஹிம் என்பவர் அதை கட்டுகிறார். அவருடைய மகனுக்காக வேண்டி ஊரிய நீரூற்று என்று இஸ்லாம் சொல்கிறது. அந்த நீரூற்று வந்து அது ஒரு புனித மிக்கது அப்படிங்கிற அடிஷனலா சொல்லப்படுதே தவிர, அந்த தண்ணீருக்காக நாங்கள் போகவில்லை. இது ஒரு விஷயம்.